டெய்லி வந்து பசும் பால் வாங்குறேங்க. அந்த ஆடை எடுத்து இப்போ சேர்த்து வச்சுட்டு இந்த 1 month கிட்ட அதை வந்து சரி ஏதோ ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கடையிறதுக்கு வந்து நம்ம கை யூஸ் பண்ணுறதை விட மத்தில் யூஸ் பண்ணுறதை விட அப்படி போட்டால் நல்லா வரும்ன்ட்டு இதை நான் இப்போ எடுத்துட்டேன். கிரைண்டில் போட்டால் நல்லா பந்து பந்தாக வருதுங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதை நான் 1 மாதம் சேர்த்து வச்சது கிட்டத்தட்ட 100 கிராம் வெண்ணெய் இருக்கும். இதை அப்படியே அலசி எடுத்து வச்சுக்கணும். 2 பாத்திரம் வச்சுக்கோங்க, தண்ணி மாற்றி மாற்றி அலசி நல்லா அலசி எடுத்தால் தான் அது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இப்படியே வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை நெய்யாக உருக்கிறதுனால உருக்கிக்கலாம். நெய் உருக்கிறதுனால் தனியாக நான் போடுறேன் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க, வெண்ணெய் ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கழுவி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி வருது பாருங்க, இப்படி வரணும் பந்து பந்தா. நல்லா ஊட விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே சேர்ந்து சேர்ந்து வரும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் ஓரளவு அது முடிஞ்சதுக்கப்புறம் நின்று வர்றது அந்த வெண்ணெய். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மோர் எடுத்து இந்த பாருங்க, மோர் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எப்படி பண்ணுறதுலாம் இன்னும் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.